ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பீஸா சாஸ் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 4 டொமேட்டோ எடுத்துக்கிறேன். அதை வந்துட்டு பின்னாடி பக்கமாக இந்த மாதிரி ஸ்க்ராட்ச் பண்ணி விட்டுக்கோங்க. அப்புறம் மேலே இருக்கிறத கட் பண்ணி எடுத்துருங்க. இப்போது கட் பண்ணது எல்லாத்தையும் எடுத்து தண்ணியில் போட்டுருங்க. ஒரு ½ வெங்காயம் எடுத்துக்கோங்க, அதையும் 4 கட் பண்ணி தண்ணியில் போட்டுக்கோங்க. 4 காஞ்ச மிளகாவை உள்ளே இருக்கிற சீடெல்லாம் எடுத்துட்டு அதையும் தண்ணியில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது கேஸ் ஆன் பண்ணி அதை எடுத்து ஸ்டவ்வில் வச்சுருங்க. நல்லா கொதித்ததுக்கப்புறம் அதெல்லாம் தனித்தனியாக எடுத்து ஆற வச்சுருங்க. கொதித்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டொமேட்டோவில் இருக்கிற ஸ்கின் வந்துட்டு ரிமூவ் ஆகிருக்கும். இப்போது ஆனியனையும் ட்ரை சில்லியும் மட்டும் மிக்சியில் போட்டு 2 தடவை சுற்றி எடுத்துருங்க. அடுத்தது டொமேட்டோவை நான் ஸ்கின் ரிமூவ் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் எடுத்து மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இப்போ கேஸ் ஆன் பண்ணி அதில் கொஞ்சம் ஆயில் ஊற்றிக்கோங்க. ஒரே ஒரு பூண்டை குட்டி குட்டியாக நறுக்கி உள்ளே ஆட் பண்ணிக்கோங்க. அது ஃப்ரை ஆனதுக்கப்புறம் அரைச்சி வச்சுருக்கிறத உள்ளே ஊற்றிடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கு தேவையான சால்ட், 1 ஸ்பூன் சர்க்கரை, கொஞ்சம் அந்த புளிப்புத்தன்மைக்காக சாஸ் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. லோ ஃப்ளேம்லேயே வச்சு பண்ணுங்கள். இப்போ இது நல்லா திக்கார வரைக்கும் விட்டுருங்க. 20 minutes later. இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லா திக்காயிருக்கு, கலரும் நல்லா வந்திருக்கு. இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு கண்ணாடி பவுலில் போட்டு ஸ்டோர் பண்ணிக்கலாம். 1 week வரைக்கும் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம பீஸா சாஸ் ரெடி. இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு தேங்க்யூ. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.